இன்னைக்கு புதினா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு, இஞ்சி, இஞ்சிக்கு டபுளான குவான்டிட்டி பூண்டு, அப்புறம் 4-5 பச்சை மிளகாய், ஒரு அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டோம். இப்போது ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சூடானதும் 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, 2 பிரியாணி இலை, 1 சின்ன துண்டு பட்டை, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 1.5 பெரிய வெங்காயம், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். ஒரு 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1 பாட் ரெசிபி, ஸோ ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். காய் கூட கட் பண்ண தேவையில்லை, எல்லாமே அரைச்சிக்கிற மாதிரி தான் இருக்குது. வெங்காயம் மட்டும்தான் கட் பண்ணும். ஸோ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். பச்சை மிளகாவை அரைச்சதுனால கொஞ்சம் காரம் எடுக்கும். கண்மைக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. இப்போது இந்த 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். இப்போது நம்ம இந்த டிஷ்ஷுக்கான சால்ட் டேஸ்ட் பண்ணிக்கலாம். சால்ட் கரெக்டாக இருக்கு, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் இந்த ரைஸ் வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிடுவோம். நீங்கள் நார்மல் ரைஸ் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, 1:3. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வைக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில். சைட்லருந்து நல்லா வந்திருக்கு புதினா ரைஸ். இதில் நீங்கள் காய்கறி வேணும்னாலும் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி போடலாம், பன்னீர் போடலாம். பன்னீர் போடுறதா இருந்தால் பன்னீரை லைட்டாக ஆயிலில் வறுத்துட்டு போடுங்க, ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டு. ஸோ புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணுறோம். ஸோ ஈஸியான ரெஃப்ரெஷிங்கான புதினா ரைஸ் ரெடி. வெல்கம் டு அச்சுஸ் 3 மினிட்ஸ் சேனல். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை அழுத்துங்க.